அனைத்து தோழிகளுக்கும் இனிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் உமா. என்னுடைய தந்தையார் பாண்டிச்சேரி கிருஷ்ணசாமி செட்டியார், தாயார் அம்மாள் கமலம்மாள். இவர்களுக்கு நான் இரண்டாவது மகளாக பிறந்தேன். என்னுடன் இரண்டு சகோதரிகள், இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள். 1952 வருடம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நான் பிறந்தேன். எனக்கு இப்போ 71 வயசு ஆகுது. பட் ஆனால் அந்த 52வது வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே வெளியில் அனுப்ப மாட்டாங்க. அதுவும் எங்கள் கேஸில் சொல்லவே வேண்டாம். 1000 வயசுலாம் எது வரைக்கும் நம்ம ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்கோமோ அது வரைக்கும் தான் நம்மளை படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் முடக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி நான் கடவுள் புண்ணியத்தில் ஒரு 8வது முடிக்கிற அளவுக்கு 13 வயசுக்கு மேலே தான் கடவுள் எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்தாரு. அவ்வளோதான் என்னுடைய படிப்பு. அதற்கு பிறகு திருமணம் வீட்டிலேயே வச்சுருப்பாங்க. கோயிலுக்கு மட்டும்தான் அழைச்சிட்டு போவாங்க, வீட்டிலேயே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 1971 எங்களுடைய திருமண நாள், 8/2/71 எங்களுடைய திருமண நாள். கடலூர் வள்ளிவிலாஸ் சங்கர் ஜுவல்லரி குடும்பத்தாருடன் இணைந்து எங்களுடைய திருமணம் நடைபெற்றது. எனக்கு அப்போவே படிக்க முடியலையான்ற ஒரு பெரிய குறை. திருமணமானதும் நகைக்கடை, எங்கள் ஹஸ்பண்ட் நகைக்கடை வச்சிருந்தாரு. அவர் கூட ஹெல்ப்புக்கு மட்டும் இருப்பேன் நான். டைமண்ட், கோல்டு, சில்வர் சும்மாவே என்னால் இருக்க முடியாது, அதுதான் உண்மை. அதுக்கு பிறகு 2 குழந்தைகள் பிறந்த பிறகு என்னுடைய கணவரின் அனுமதியின் பேரில் நான் அஞ்சல் வழி ஆங்கிலம் கற்றேன். அதற்கு பிறகு அதனுடைய ஹிந்தி மத்தியமா, த்ரூ மத்தியமா எழுதி முதல் வகுப்பில் நான் தேர்ச்சி பெற்றேன். அத்துடன் என்னுடைய கல்வி அவ்வளவுதான் முடிந்தது. அடுத்தது 3வது குழந்தை, எனக்கு 2 பொண்ணு 1 பிள்ளை. நான் படிக்க முடியல அப்படின்றதால என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணுன்ற ஒரு வெறி எனக்கு. அதனால என் பிள்ளைங்கள நல்லா நான் படிக்க வச்சேன். இன்னைக்கு அவங்களாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. நிறைய எனக்கு சாதிக்கணுன்ற ஆசை. குழந்தைகள்லாம் பெற்றாச்சு, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனப்புறம் 1985 நான் சர்வீஸில் இறங்கினேன். ஐ எம் லைனில் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு 38 வருஷம் ஆகுது நான் லைன்ஸில் ஜாயின் பண்ணி. என் உடம்பெல்லாம் லைன்ஸ் ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு கூட நான் நிறைய சொல்லுவேன். என்னுடைய 3 குழந்தைக்கு அப்புறம் 4வது குழந்தை லைன்ஸ்ன்னு சொல்லுவேன். 5வது திருப்பாதிரி புயூர் சித்தாந்த சைவ நெறி மன்றம்னு ஒரு மன்றத்தை ஆரம்பிச்சு நாங்கள் அதில் நான் சார்ட்டர்டு மெம்பரு. அதுவும் இப்போ 25வது வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னர்பில், இப்படி பல தொண்டு நிறுவனங்களில் என்னுடைய பேர் இருக்கும். நிறைய சேவைகள் செய்யறதுதான் இப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியா எனக்கு ஓடிட்டு இருக்கு. இதனுடைய என்னுடைய கணவருக்கு இப்பொழுது 74 வயது ஆகிறது. அவருடன் அவரும் இன்னமும் பிசினஸையும் விடல. அவரும் ஒரு லைன், அவரும் இப்போ 50வது வருஷத்தை தொட்டு இருக்கிறாரு லைன்ல. அவர் ஜாயின் பண்ணி அவருக்கே லைன்னா என்னன்னு தெரியாத வயசுல 23 வயசுலயே அவர் லைன்ஸ் கிளப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ அவருக்கு 50வது வருஷத்தை தொட போறாரு லைன்ஸ்ல. அவருடன் இருந்து சேவை செய்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். சாதனை பண்ண முடியலையன்ற எனக்கு ஒரு ஏக்கம் எப்பயுமே இருக்கும். கின்னஸ் புத்தகத்துல என்னுடைய பேர் வரணும்னு. பட் ஆனா வந்து முடியல எதையும். ஆனா நிறைய சாதனை பண்ணவங்களுக்கு இன்னைக்கு நான் என் கையால நிறைய பரிசுகள் கொடுத்து அந்த சந்தோஷத்தை பார்த்து அதுவே பெரிய சாதனையா நினைச்சிட்டு நான் சாதிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்னுடைய சாதனையும் அதுதான். இந்த அரிய வாழ்க்கை எனக்கு கொடுத்து என் மனதில் உள்ளதை 5 நிமிடங்கள் வெளியிட எனக்கு இப்படி ஒரு அழகான சந்தர்ப்பத்தை கொடுத்த அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் மற்றும் ஹாப்பினஸ் சக்சஸ் டீம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.